அவன்கிட்ட போய் நீ சொல்ற இறைவன் சொல்லிட்டு போ, பிளாக்மெயில் பண்ண மாட்டான்ல. அப்ப பிரார்த்தனையை இஸ்லாம் எப்படி சொல்லி தருதுன்னு கேட்டா, உன் இறைவன் நீங்க கேட்கறத வந்து ஒன்னு பணிவா கேளுங்க, ரகசியமா கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில கேளுங்க, உள்ளத்துல இருந்து கேளுங்க, அடக்கமா கேளுங்க. இப்படி அந்த துவாங்கிற ஒரு வணக்கத்தை கூட எப்படி இஸ்லாம் நமக்கு சொல்லி தருதுன்றா, நம்முடைய ரெஸ்பெக்ட், நம்முடைய மான மரியாதை பங்கு வராத வகையிலையும், நம்ம கேவலப்படாத வகையிலையும், நம்மளை யார் மிரட்டாத வகையிலையும், நம்மளை வந்து கடவுளுக்கு நான் தான் புரோக்கர்னு சொல்லி நம்மள சில்லறை அடிக்காம பெரிய கோரிக்கையா வைக்கிறேன், இது ரொம்ப செலவாகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீ என்னப்பா 85 வயசுக்காரன் பிள்ளைய கேட்டா பெரிய பெரிய கோரிக்கையா இருக்க, இதுக்கு ஒரு 20,000 ரூபாய் செலவாகும் பரவாயில்லையா, ஒரு டாக்டர் மாதிரி பேசுவாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, நீ எவ்வளவு பெரிய கோரிக்கையை ஃப்ரீயா வச்சுட்டு போ, கட்டணம் கிடையாது, காசு கிடையாது, எல்லாம் ஃப்ரீ. அப்ப அந்த மாதிரியான இதெல்லாம் யோசிச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இதுல எல்லாம் எவ்வளவு ஒழுங்கு, ஒரு டாக்டர் மாதிரி பேசுவாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, நீ எவ்வளவு பெரிய கோரிக்கையை ஃப்ரீயா வச்சுட்டு போ, கட்டணம் கிடையாது, காசு கிடையாது, எல்லாம் ஃப்ரீ. அப்ப அந்த மாதிரியான இதெல்லாம் யோசிச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் இதுல எல்லாம் எவ்வளவு ஒழுங்கு, எல்லாத்துலயுமே ஒரு சிஸ்டம் பாத்தீங்களா, இது மனுஷ மார்க்கம் இல்லை என்பதற்கு ஒவ்வொரு நுணுக்க நுணுக்கமா எடுத்து பார்த்தா ஒவ்வொன்றும் என்னவா இருக்கு, நமக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கா இல்லையா, அது அப்படி இருக்கிறது. விக்கிர செய்யறோம், இறைவனை ஜபம்னு சொல்லி துதிக்கிறோம், துதிக்கிறேன்னா என்ன, சுபஹானல்லா சுபஹானல்லா, இறைவா தூய்மையானவன்கிறோம், அல்ஹம்துலில்லா, அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்வதற்கு பேர் ஜபம். நம்ம விக்கிரம்னு சொல்லுவோம், விக்கிரங்கிற விக்கிர செய்யறமா இல்லையா, இறைவனை ஜபம் பண்றமா இல்லையா, துதிக்கிறமா இல்லையா, இது என்ன செய்யறோம், ஒரு குறிப்பிட்ட சில சொற்களை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிறோம், இறைவாணி தூயவன், இறைவாணி அல்லாஹ் அக்பர், அல்லா பெரியவன், அல்லா பெரியவன், அல்லா பெரியவன், இப்படிங்கிற ஒரு கருத்துல சொல்லுகிறோம். இதுல கூட இஸ்லாம் என்ன பண்ணுது, அதுக்கும் நெறிமுறையில உண்டாக்குது, ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு கூத்தரிச்சுட்டு டான்ஸ் போட்டுலாம் கேட்காத, என்னை ஜபிக்கிறதா இருந்தால் அதுவும் ரகசியமா வச்சுக்க, சுமாரான சத்தத்துல தூணல் ஜஹரி மினல் கவுல், அதிக சத்தத்தை ஒசத்தாம கம்மியான சத்தத்துல அதை வச்சுக்க அப்படின்னு சொல்லுது. வாழ்க்கையை பூரா அதுக்கு அர்ப்பணிச்சிடாம நமக்கு எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு, ஒரு தொழுகைக்கு பிறகு 33 இல்லாட்டி 10, இவ்வளவுதான் பணங்களா உட்காந்துட்டு 3000 தர சொல்லணும்னா என்னென்ன தொழில் பண்றது, வியாபாரம் பண்றது, ஜபம்ங்கிற பேர்ல அப்படியே உருப்போட்டு உட்கார்ந்து இருக்காரு, தவத்துல உட்கார்ந்து அந்த விளையாட்டுலாம் என்ன செய்யுது, இஸ்லாம் தூக்கி எரிஞ்சிருது. இப்படி எந்த வேற இது உதாரணத்துக்கு சில சொல்லி காட்டுகிறோம், இஸ்லாம் இபாதத்து என்ற பெயர்ல உங்களுக்கு என்னத்தை சொல்லி இருந்தாலும் அதையெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதுல எல்லாம் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு அதிசயம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு வகையாச்சா, அப்ப வணக்க வழிபாடுகளில் இஸ்லாம் தனித்து விளங்குகிறது, இது ஒரு கான்செப்ட், நீங்க எல்லா வணக்கமே எடுத்து பாத்துக்கிறீங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இஸ்லாத்தினுடைய ஒரு தனித்தன்மை, ஒரு சரியான ஒரு தகப்பன் தாய் பிள்ளையை வளர்க்கிறவங்களா இருந்தா அவங்க நிறைய விஷயங்கள் கண்டிஷன் போடுவாங்க. தாய் தகப்பன் சரியான தாய் தகப்பனா இருந்து நம்ம புள்ள நல்ல பிள்ளையா வளரணும் அப்படி நினைப்பார்களே ஆனால் என்ன செய்வாங்க, ஒவ்வொன்றுக்கும் அவங்க சில நெறிமுறைகளை உண்டாக்கி தருவாங்க. என்னண்டோ போயிட்டு போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தாய் தகப்பன்மார்களா இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான கண்டிஷனும் இருக்காது. சரியான தாய் தகப்பனா இருந்து நம்ம புள்ள நல்ல பிள்ளையா வளரணும் அப்படி நினைப்பார்களே ஆனால் என்ன செய்வாங்க, ஒவ்வொன்றுக்கும் அவங்க சில நெறிமுறைகளை உண்டாக்கி தருவாங்க. என்னண்டோ போயிட்டு போறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தாய் தகப்பன்மார்களா இருந்தா அந்த பிள்ளைகளுக்கு எந்த விதமான கண்டிஷனும் இருக்காது. போயிட்டு வருவான், 1:30 வருவான், ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க. 1:30 வர்றப்ப 1:30 ராத்திரி 1:30 வரைக்கும் உனக்கு என்ன வேலை, அது யாருமே கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அவன ட்ரெஸ் எப்படி இருக்கிறது அதை கவனம் செலுத்த மாட்டாங்க, கிறுக்க மாதிரி தலை இப்படி பிரிச்சுட்டு போவான், அப்போ அது சுதந்திரம்னு விட்டுருவாங்க. பல் வளர்க்காம போவான், பரவாயில்ல சுதந்திரம், நல்ல சட்டையை போட்டு கிழிச்சிக்குவான், நாகரிகங்கிற பேர்ல துப்பாக்கினால சுட்டு ஓட்டையாக்கிடுவாங்க, அதெல்லாம் அதான் ஃபேன்சி ஃபேன்சி அது பேர் நாகரிகமா. அந்த மாதிரி சட்டை போட்டு போவான். ஒரு தாய் தான் என்ன செய்ய மாட்டாங்க, அது ஃபேன்சி பிள்ளை ஆசைப்படுதுல அப்படிம்பாங்க. அப்ப நம்ம நம்ம குடும்பங்கள்லயே நம்ம பாக்குறோம், வீடுகளில் பார்க்கிறோம், நல்ல பெற்றோர்களா இருந்தாங்கன்னு சொன்னா நம்ம புள்ள நல்லா வரணும் என்று நினைக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுமே ஒவ்வொன்றிலையும் கவனிப்பாங்க. தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதுல இருந்து, போடுற சட்டையில இருந்து, செருப்புல இருந்து, எத்தனை மணிக்கு போறாங்கிறதுல இருந்து, எத்தனை மணிக்கு வராங்கிற வரைக்கும், புஸ்தகத்தை படிக்கிறதுல இருந்து, என்ன படிக்கிறாங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் கவனிப்பாங்களா இல்லையா, யாரு கவனிப்பா, நல்ல பெற்றோர்கள் வந்து இதையெல்லாம் கவனிப்பாங்க. பொறுப்பு இல்லாத பெற்றோர்களையும் செய்ய மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. நாளைக்கு இந்த மாதிரி வளர்த்த புள்ள தாய் தகப்பனை காப்பாத்துவான், நல்ல பெற்றோரை வளர்க்கப்பட்டவன். அந்த மாதிரி சுதந்திரம் கொடுத்து வளர்க்கப்பட்டவன் என்ன செய்வான், தாய் வந்து சுதந்திரம் கொடுத்து அனுப்பிடுவான், போ முதியோர் இல்லத்துக்கு போட்டு அனுப்பி விட்டுருவான், பாக்கிறமா இல்லையா. அதே மாதிரி நல்ல பள்ளிக்கூடம், 100க்கு 100 மார்க் எடுக்கிறாங்க, சண்டம் எடுக்கிறான்னு பேசிக்கிறோம், 100க்கு 100 மார்க் எடுக்கிற பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு, நீ எப்ப வேண்டாம் வா,
நீ எப்ப வேண்டாலும் போ, ஹோம்வொர்க் பண்ணா பண்ணு, பண்ணாட்டி பண்ணாத, வாங்க ஏழுமா என்ன செய்வான், அப்பனுக்கு இன்டர்வியூ வைப்பான், அவன் தான் நூத்துக்கு வாங்கலாம். நம்ம பிள்ளைய போய் சேர்க்க போனா உங்க அப்பனை வர சொல்லு, அவனுக்கு நாங்க பரிச்சை வைப்போம். உங்க அப்பா ஒழுங்கா பரிச்சை இருந்ததுனால உனக்கு சீட்டுங்கிறாங்க. அப்ப ஏன் அப்ப அந்த அப்பன் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பானா? அப்ப தகப்பனா இருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா தான் பிள்ளைய வீட்டுல வந்து ஒழுங்கா அந்த படிப்பை சொல்லி கொடுப்பான். இப்படி எல்லாம் அதுல எல்லாம் ட்ரெஸ்ல மை இருக்க கூடாது, அது இருக்க கூடாது, சுருங்கி இருக்க கூடாது, அது ஷூ வந்து வெள்ளையா இருக்கணும், அழகா இருக்க கூடாது, அதுல வந்து பெயிண்ட் தடவிட்டு வரணும், பாலிஷ் போட்டுட்டு வரணும். இதுல எல்லாம் ஒவ்வொன்றையும் கவனம் செலுத்துமா? எங்க நல்ல பள்ளிக்கூடம் என்று பெயர் எடுத்த பள்ளிக்கூடங்கள்ல என்ன இருக்கு, இந்த மாதிரியான கண்ட்ரோல்கள்லாம் இருக்கும். அதுல நம்ம அது என்ன வழங்கிடுவோம், இவர்கள் இந்த பையன் நல்லா இருக்கணும் என்பதுல அக்கறை செலுத்துகிறார்கள். காசு கூட குறைய வாங்கினாலும் இந்த பையன் என்ன செய்யணும், நல்லபடியா வரணும், அவன் நல்ல வந்த நமக்கும் பேரு என்று நினைக்கிறார்கள். சில பள்ளிக்கூடங்கள்ல அதை பத்தி எல்லாம் இல்ல, எத்தனை நாள் லீவ் போடலாம், எத்தனை நாள் லீவ் லெட்டர் எல்லாம் கொடுக்க தேவையில்லை, அவன் நினைச்சா எத்தனை நாள் கழிச்சு வருவான் என்ன கேட்க மாட்டாங்க. இங்க எல்லாம் என்னவாவும் இவனுக்கு அக்கறை இல்ல, அவனு தேர மாட்டான். அப்ப அப்ப இப்படி மனிதர்களே இப்படி ஒரு பள்ளிக்கூடம் ஒரு நாடே எடுத்துக்கிறீங்களேன், ஒரு நாடு என்ன செய்யும், நல்ல மக்களா இருக்கணும்னு விரும்பினா சிங்கப்பூர் மாதிரி நாட்டு மக்களுடைய நலன் விரும்புறான். அவன் எல்லாத்துக்கும் சட்டப்பாய குப்பை போடாத, நீ அதை போடாத, அது பிடி குடிக்காத, பிடி அகதி போடாத, அப்படி இப்படி ஒன்னொன்று சட்டம் போட்டு வச்சிருக்கானு, எச்சி துப்பாத, சுவிங்க தூக்கி செவத்தை அளவிட்டு போகாத, சுவிங்கத்தை மெண்டு போட்டு செவத்தை அளவிட்டு போயிருவாங்க. இதெல்லாம் சிங்கப்பூர்ல செய்ய முடியுமா? சிங்கப்பூர்ல செய்ய முடியாது. ஏன், அவன் நாட்டு மக்கள்கிட்ட ரொம்ப அக்கறை செலுத்துறான். சுத்தமா இருக்கணும், சுகாதாரமா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், கண்ட்ரோலா இருக்கணும், கட்டுப்பாடா இருக்கணும், போதை பொருள் நம்ம இஸ்லாமிய நாட்டில் கூட அப்படி கிடையாது, போதை பொருள் கடத்தினா உடனே மரண தண்டனை கொடுத்துறான். நம்ம நாட்டு மக்கள் போதையில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாகரீகத்தின் உச்சியில போனாலும் இந்த சேட்டலைட் டிஷ்னு சொல்லி எவ்வளவோ பலாய்கள்லாம் வருத, அந்த நாட்டில் வர முடியுமா? அந்த நாட்டில் அரசாங்கமே எல்லா சேனலையும் வாங்கி ஃபில்டர் பண்ணி மக்களுக்கு எது நல்லது அவன் தான் கொடுப்பான். நீங்க அங்கே டிஷ் வைக்க இயலாது, நீங்க வேணுங்க இந்த கேபிள்லாம் வச்சு என்ன செய்ய முடியாது, நடத்த இயலாது. அங்க என்ன பண்றான், அதை கண்ட்ரோல் பண்ணி அரசாங்கத்தில் இருந்து வடிகட்டி ஒரு இங்க இருந்து தமிழ் சேனல் தேவைண்டா கூட தமிழ் சேனல் முடிச்சு அங்க பார்க்க இயலாது. அந்த சேனல்ல எது மக்களுக்கு நல்லது என்று அவன் தேர்வு செஞ்சு அதை போய் என்ன செய்யறான், மக்களுக்கு கொடுக்கறான் உதாரணத்துக்காக வேண்டி. அப்ப எவன் வந்து அந்த மாதிரி டிராபிக்ல லைட் சிக்னல் போட்டா ஓடக்கூடாது, ஓடனா பயங்கரமான ஃபைனு, இந்த ஸ்பீட்ல தான் ஓட்டணும், ஓன்ட வண்டி இருக்குங்கிறதுக்காக வேண்டி, வண்டிக்கு நீ சொந்தக்காரங்கிறதுக்காக வேண்டி உன் இஷ்டத்துக்கு ஓட்ட இயலாது, ஸ்பீடு வேகமா போனு சொன்னா போய் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள வந்துடும் கார்டு, என்ன வந்துடும், உனக்கு 10,000 வண்டி ஃபைனு வந்துடும். அப்ப எல்லாத்திலையும் கவனிக்கிறதுனால இன்னைக்கு உலகம் என்ன செய்யுது, சிங்கப்பூர் சிங்கப்பூர் தான்ப்பா அப்படிங்கிற அந்த சிங்கப்பூர் மாதிரி இங்க கொண்டு வந்தா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த சிங்கப்பூர் சிங்கப்பூர் தான் பாராட்டுறதுக்கு பயன்படுத்துறிய தவிர இதையும் சிங்கப்பூர் ஆகிறதுக்கு போட்டான்னு வை, என்னடா ஒரே ஜனநாயகமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடும். இதை விடுங்க, எதுக்கு சொல்றேன் கேட்டா, யாருக்கு வந்து மக்கள் நலனில் அதிக அக்கறை இருக்கிறதோ அவங்கள் எல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ரூல் பார்ப்பாங்க. தெரு எப்படி இருக்கணும், நீ டூ வீலர் எப்படி இருக்கணும், ஒரு 10 வருஷத்து இத்தனை வருஷத்து வண்டிக்கு மேல ஓட்டக்கூடாது இருக்கலங்க. அந்த நாட்டையெல்லாம் போனீங்கன்னா ஒரு வண்டி இருந்தா கூட கார் இருந்தா கூட இவ்வளவு நாளைக்கு பிறகு கொண்டு ஒப்படைச்சிருந்தது நச்சிருவாங்க, நக்க கொடுக்கணும், சர்டிபிகேட் வாங்கணும், காரை கொண்டு போய் எத்தனை வருஷம் வச்சுக்கிறாங்க, ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வச்சிருக்காங்க, 20 வருஷம் ஓட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்னத்தை ரிப்பேர் பண்ணாலும் அது டேஞ்சர் தான், ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும், மனச உயிருக்கு பெரிய பிரச்சனை ஆகிட்டே இருக்கும். அந்த காரை கொண்டு ஒப்படைச்சு ஒரு மிஷினில் கொண்டு கொடுத்து அப்படி சட்னி ஆக்கிடுவாங்க, திரும்ப போயிடும், இல்ல ஓட்ட முடியாது. அந்த மாதிரி எல்லாம் அந்த கார் உழவுதான் இருக்கணும், டூ வீலர் இப்படிதான் வச்சுக்கணும், ரோடு இப்படிதான் இருக்கணும், எல்லாமே எல்லாத்துக்கும் என்ன இருக்குன்னா அதுல வந்து கண்ட்ரோல் போடுறான், நல்ல மக்கள் இருக்குன்னு நினைக்கிறவன். அப்ப வந்து படைச்ச இறைவன் என்ன நினைக்கணும், நம்மளை வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ணுமா இல்லையா? இறைவன் தான் அந்த மார்க்கத்தை தந்திருந்தால் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துற நிர்வாகிக்கு இருக்கிற அக்கறையை விட நம்ம மேல அவனுக்கு கூட இருக்கணுமா கம்மியா இருக்கணுமா? இறைவன் தான் இந்த மார்க்கத்தை தந்தான் என்று சொன்னால் ஒரு நாட்டுடைய அரசாங்கம் மக்கள் மீது செலுத்துகிற அக்கறையை விட நம்ம மேல கூடுதல் அக்கறை செலுத்தணுமா கம்மியா செலுத்தணுமா? நமக்கு சில பிடிக்காம இருக்கலாம், ஆனால் அது நல்லதா இருக்கும். நல்லது நமக்கு சில நேரத்தில் பிடிக்காம போயிடும், நம்ம அவசரத்துக்கு போய் ஆகணும், சகப்பு லைட்டு போட்டா நமக்கு பிடிக்காது, நம்ம போகத்தான் நினைக்குவோம், அது நல்லதா? ஒரேடியா போயிட்டீங்கன்னா ரெட் லைட் போட்டு டிராபிக்ல சிக்னல் போட்டா நின்றுமா இல்லையா? அப்ப நமக்கு அது நிப்பாடுறாங்க, சவுக்கு லைட் போடுறாங்க, எங்க கார் எங்க ரோடு நாங்க ஓட்டுறோம் அப்படி சொல்ல முடியுமா? அப்ப அந்த கண்ட்ரோல் வந்து மனுஷனுக்கு தேவை. நீங்க எடுத்து பாருங்க, இஸ்லாம் தலையிடுற அளவுக்கு வேற எந்த மார்க்கமாவது இந்த செய்யுங்கிறது வணக்கம், வணக்கத்தை பேசணும் அதெல்லாம், இதை செய்ய அதை செய்யுங்கிற ஆர்டர், இப்ப பேசுற செய்யாதுங்கிற விஷயங்கள். இறைவன் வந்து நமக்கு பல விஷயங்களை தடுத்திருக்கிறான்,
நிறைய விஷயங்களை தடுத்து இருக்கான். தடுத்தத லிஸ்ட் போட்டு தனியா போட்டீங்க என்று சொன்னா இவ்வளவையும் போட்டு கவனிக்கிறானே, உன்ன கூட விட மாட்டேங்கிறான். கல்யாணம் என்றாலும் இப்படிதான், அது பண்ணாத கர்மாதினால் ஒரே வந்துடுறான்ல, ஹேய் இதெல்லாம் பண்ணக்கூடாது, யாவும் விஷயத்து பண்ணக்கூடாது, விவசாயம் பண்ணக்கூடாது, ஒரு சிங்கப்பூர் அரசாங்கத்தை விட ஆயிரம் சிங்கப்பூர் அரசாங்கம் மாதிரி எல்லாம் என்ன செய்யறான், நம்ம எதை செய்ய போனாலும் வந்து உனக்கு புரியாது, நீ ஆசைப்படுவேன், உனக்கு நல்லது கிட்ட தெரியாது, நான் சொல்றபடி செய், நான் சொல்றதா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் தடை போட்டிருக்கிறான. தடை போட்டிருக்கிற அந்த அளவுகளும் எதுலையெல்லாம் தடை போட்டிருக்காங்கிற அந்த விஸ்தீர்ணமான பார்வையும் தடை போட்டிருப்பதுல உள்ளதெல்லாம் இப்ப